வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் அழு எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இன்றைக்கு பட்டியலின மக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் தீண்டாமை என்கின்ற ஒரு ஏற்பாட்டின் மூலம் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு தூரத்து சேரிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவில் ஒரு மாபெரும் கூட்டம் அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் இருக்கிறார்கள் அதேபோன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள் எனவே குறிப்பாக தமிழகத்தில் பட்டியலின மக்கள் மூன்று பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒன்று பறையர் என்று அழைக்கப்படக்கூடிய சாம்பவ சமுதாயம் இரண்டாவது பல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரகுல சமுதாயம் மூன்றாவது சக்கிலியர் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு அருந்ததியர்கள் என்று தங்களை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது சமுதாயம் ஆக மூன்றுக்குமே ஒரு வரலாற்று பின்னணி உண்டு மூன்று சமுதாயமும் பின்தள்ளப்பட்டு இன்றைக்கு தீண்டாமை காணாமை என்ற ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போமேயால் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நீண்ட நடிய வரலாறுகள் இருக்கிறது அந்த வகையிலே இந்திய சமுதாயத்திலும் குறிப்பாக தமிழக சமுதாய அமைப்புகளிலே சாதிய சமுதாய அமைப்புகளிலே மூலமாக இருந்தது இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் சார்ந்த குறிப்பாக பறையர் என்று அழைக்கப்படுக படக்கூடிய சாம்பார் சமுதாயம் இவர்கள் இவர்கள்தான் ஆதிக்குடி இவர்கள் முழுக்க முழுக்க ஆதி சிவனின் பரம்பரை வழித்தோன்றல்கள் இவர்களை பின்னாளில் ஏதோ பறையடிப்பதால் தான் பறையர்கள் என்பதை போன்ற ஒரு நிலையை ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டார்கள் இவர்கள் மிகப்பெரிய அளவிலே சமுதாயத்தை வாழ்வியலை இந்த சமூகத்துக்கு குறிப்பாக இந்திய சமூகத்திற்கு இந்து சமூகத்திற்கு கட்டி அமைத்தவர்களே இவர்கள்தான் இன்றைக்கு இந்திய சமூக அமைப்பில் வள்ளுவோம் என்று சொல்லுவோம் அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடங்கள் அப்படிப்பட்ட ஒரு வானில இந்த பிரபஞ்ச விதியை சொல்லக்கூடிய ஒரு வானியல் சாஸ்திரத்தை உணர்ந்தவர் உணர்ந்து இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறையை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்திய சமுதாயமே கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்திற்கும் அதாவது டாக்குமெண்ட் கிடையாது அதாவது அவர்களுக்கு ஒரு ஆவணம் கிடையாது ஆனால் இந்திய சமூக அமைப்பில் வாழக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கும் ஒரு வாழ்வியல் டாக்குமெண்ட் அதாவது ஆவணம் இருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அந்த ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை வைத்தே ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்புவதை அவனுடைய அத்துணை தன்மையையும் புரிந்து கொள்ள முடியும் எனவே அப்படிப்பட்ட சாஸ்திர வடிவங்களை உருவாக்கி அதை இன்றளவும் பாதுகாத்து வரக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது சாம்பவர் சமுதாயம்தான் எனவே அப்படிப்பட்ட இந்த சாமதவர் சமுதாயமானது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு சேரி என்கிற ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சாம்பவர் சமுதாயம் என்பது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் மூலக்குடி மூலவர்கள் அவர்கள் தங்களை ஏதோ இங்கு பல்வேறு பெயர்களால் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவன் ஹரிஜன் தலித் ஒடுக்கப்பட்டவன் பட்டியலினம் இப்படி பல்வேறு பேர்களால் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் உள்ளபடியே இவர்கள் மூர்த்தியின் வழித்தோன்றர்கள் இந்த மண்ணை முதன் முதலில் கட்டியமைத்து வாழ்வியலை கட்டியமைத்த ஈசனுடைய பரம்பரையைச் சார்ந்தவர்கள் ஆகவேதான் இவர்கள் சாம்பவர்கள் என்று அழைப்போம் இதை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய வாழ்நாளிலேயே இதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவர்களுடைய காலத்தில் சாதிய முறை வலுப்பெறாத காலம் அந்த காலத்தில் பெருந்தகை இதை சாடுகிறார் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் வள்ளுவர் பெருந்தகை திருக்குறள் மட்டும் எழுதினார் என்று ஆனால் வள்ளுவருந்தகை ஞான ஞானவெட்டி என்கின்ற இந்த புத்தகத்தை எழுதியது பலருக்கு தெரியாது ஆனால் இந்த ஞானவெட்டியில் அவர் சிறப்பான பல்வேறு செய்திகளை சொல்கிறார் குறிப்பாக அவர் சொல்லுகிற பொழுது அதாவது வேதமும் நான் காணும் சிவசிவ வேதாந்த சாரமும் நான் காணும் மாதவ முனிவர்க்கெல்லாம் உயர்கின்ற வள்ளுவ சாம்பவன் நான் காணும் என்று நான் வள்ளுவ சாம்பவன் என்று அவர் இங்கு குறிப்பிடுகிறார் போன்று அந்தனரும் வேதியரும் உதித்ததங்கி ஆச்சாரம் பிறந்ததந்தன் பறையிற்குள்ளே என்கிறார் போன்று ஒவ்வொரு சா சாஸ்திர சம்பிரதாயங்களும் என் இடத்தில் இந்த பறையிடத் இந்த சாம்போர் இடத்திலிருந்து தான் தோன்றியதாக பல்வேறு இடத்திலே அவர் ஞான குறிப்பிடுகிறார் அதை தாண்டி இந்த சமுதாயத்தில் அனைத்து சமுதாய பிரிவினருமே பூநூல் போடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தது அது உபநயனத்தை சொல்வது அது கீழே இருக்கிற சாதாரண குடியாக இருந்தாலும் மேல் குடி என்று சொன்னாலும் கூட அனைவருக்கும் ஒன்றாக இருக்கிற பொழுது பூநூல் போடுகிற பழக்கம் அனைவருக்கும் சொந்தம் அப்பொழுது தாழ்த்தப்பட்டவர் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய சாம்பவர்களுக்கும் பூநூல் போடுகிற பழக்கம் இருந்தது அதனால்தான் நால்தான் அன்றைக்கு இருந்த பெருந்தகை அதையும் முன்ன முன்னிறுத்தி சொல்லுகிறார் சாதியில் உயர்ந்தவன்கான் நவரத்ன சங்க பலகில் மேல் இருந்தவன்கான் வேதியர் சாஸ்திரிய துதி செய்யும் விருது பெற்றிடும் வீர சாம்புவன்கான் என்கிறார் பாதிமதி சடையணிந்தோன் சிரசின் வளர் பங்கைய கங்கை அமர்ந்த சங்கை நதியில் சுருதியின் பொற்கமலம் மதிரவியின் சூட்டிடும் சாம்புவன் என்போன்கான் என்று தன்னை சாம்புவன் என்ற செய்தியை மேலும் மேலும் அவர் பறைசாற்றுவதை இங்கு காண முடிகிறது ஒன்று பூணூல் பிறந்ததெங்கே சிவசிவ பின்குடுமி ஆனதும் எங்கள் வானோர்கள் துதித்ததெங்கே மணிமந்திர வாக்கிய ஜபதபங்கள் எங்கே கோணூருள் புரிவதெங்கே யாகசாலை குருக்களாக சாரிகள் கூறுவதெங்கே வீணிலே யோதுகின்ற வேதியர்களே வேதம் பிறந்திடமும் சொல்லுவென்கான் என்று சொல்லுகிறார் மேலும் பூணூல் தரித்து கொள்வோம் சிவசிவ பொறியும் ஐம் புலனையும் தொழுது கொள்வோம் வேண விருதுகளும் விகிதமாய் வெண்குடை வெஞ்சாமரம் பிடித்து கொள்வோம் என்று சொல்கிறார் மேலும் சங்கை இல்லா சந்தனமும் குங்குமம் பூணூலும் தரணி முதல் எண்பறையில் தழைத்ததாண்டே என்று சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு வகையாக தன்னுடைய குலத்தை பற்றி திருவள்ளூர் பெருந்தகை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக தெளிவுபட எழுதியதை இங்கு காண முடிகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு முன்னே இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் வழிகாட்டியாக இருந்தவர்கள் பின்னர் தள்ளப்பட்டு காலப்போக்கிலே இன்றைக்கு சேரிகளிலே புறந்தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள் ஏதோ பறையடிப்பதால் தான் பறையர்கள் என்பதில்லை முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக தமிழகத்தை பாதுகாப்பனாக இருந்தவர்கள் சொல்லுவார்கள் கிராமத்திலே வெட்டி பயில என்று வெட்டி என்று சொன்னால் அது ஊதியமில்லாத பணி செய்வது என்று அர்த்தம் அப்படியானால் இந்த சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு தொண்டன்தான் இன்றைக்கு எந்த லாப நோக்குமும் இல்லாமல் பணி செய்யக்கூடியவன் எனவே அப்படிப்பட்ட பணி செய்வனைத்தான் வெட்டியான் என்பார்கள் எனவே அப்படிப்பட்ட வெட்டியான் தான் இந்த சாம்புவன் இன்றைக்கு பறையர் அடிப்பதை போன்று பறையடிப்பதை வைத்து கொண்டு பறையர்கள் என்பதாக ஒரு கற்பனையை செய்து கொண்டு இன்றைக்கு வழக்கு அடிபட்டு வழக்கில் வந்துவிட்டது ஆனால் பறையடிப்பதனால் பறையர்கள் இல்லை என்று சொல்வதற்கு இன்னும் தெளிவாக சொன்னால் பரம்பொருள் அறிந்தவனே பறையன் பரம்பொருள் பரம்பொருள் என்றால் பிரபஞ்ச விதிகளை உணர்ந்தவன் பிரபஞ்ச தத்துவத்தை உணர்ந்தவன் அதன் அடிப்படையாகத்தான் அவன் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறான் இன்றைக்கும் வள்ளுவர் சமுதாயம் மட்டும்தான் பறையர்களே ஒரு பிரிவாக என்று கருதப்படுகிற வள்ளுவர் சமுதாயம் மட்டும்தான் இன்றைக்கு அந்த ஜோதிடம் என்கிற அஸ்ட்ராலஜி என்கிற அந்த விஞ்ஞானத்தை தன் கையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சமுதாயமும் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச விதியை தன் கையிலே வைத்து கொண்டதில்லை எனவே அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான இந்த பறையர் சமுதாயம் ஒரு மாபெரும் இந்த மண்ணின் பூர்வகுடி மூத்த குடி